ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஆஃப் லாயல்டிட்டி சைனீஸ் டிராமோட பார்ட் நைன்டீன் தான் பார்க்க போறோம் சரி வாங்க நமக்கு அதுக்குள்ளே போலாம் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஜியா சின்ன ஹீரோ காப்பாத்துனதுனால ரென்ஸ் நீங்கயும் ஹீரோவையும் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அது ஒரு கிளப் ஹவுஸ் ஹீரோவும் இதை கவனிச்சோன்னே இல்லை நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் நீங்க தான் வா வா போலாம் அவன் நம்மள பார்ட்டி பண்றதுக்கு தானே கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஜியாச்சினும் வந்துடுறா அப்படி நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவங்கள பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறான் ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஹீரோ மேல செம கடுப்பாகிடுறாங்க ஹீரோயினும் இவங்களுக்கு வேண்டிதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன இவங்க இன்னுமே காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டா ஹீரோவும் பிரின்ஸ் நீங்க வராங்க ஆனா ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாதவங்க அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ பிரின்ஸ் நீங்க வந்து அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது ஒண்ணு இல்ல தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க பிரின்ஸ் நீங்க குடிச்சிட்டு வளரிட்டு இருக்காரு அவருக்கு ஹீரோயினா பாத்தோடனே புரியுது ஹீரோயினுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அவ ஹீரோ மேல கோமா இருக்கான்னு சொல்லிட்டு சரி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ பாத்துக்கோ நீ இன்னைக்கு செத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து ஓடிடுறாரு ஹீரோவோ உட்கார சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய கேஸஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்கல்ல வாங்க வாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஷோல்டர்லாம் அமுக்கி விட்டுட்டுருக்காங்க ஹீரோவும் நீ இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரியே தெரில இல்லை இல்லை என்ன இருந்தாலும் நீங்க வெளில போய் நிறைய வேலைலாம் எல்லாம் பண்ணிட்டு வரீங்களே அப்போ உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷோல்டர் அமுத்தி விட்டுட்டு இருக்கும் போது நல்லா பிடிச்ச அமுத்தி விட்டுடுறாங்க ஹீரோவும் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு அப்போதான் ஹீரோயினும் சொல்றாங்க நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்க எங்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க எந்த உண்மையும் நீங்க சொல்ற மாதிரி தரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட இங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவும் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனால் ஹீரோயின் நிற்கவே இல்லை அவங்க படுக்கு கோவத்தில் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் டே ஹீரோவும் பிரின்ஸிங்வும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்கு வேண்டி போகிறாங்க அதே சமயத்தில் ஹீரோயினும் பிரின்சஸும் வராங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே நல்ல விதமாக பேச பார்க்குறாரு ஆனால் ஹீரோயின் தான் பேசுன மரியாதை தெரில பிரிண்டிங்கோ நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் போறோம் நீ வேணா எங்க கூட வா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினும் நான் எதுக்கு தேவையில்லாம உங்க கூட வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நானே இறந்தவங்களை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அதெல்லாம் உங்களுக்கு தானே தேவையில்லாத பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் பிரிண்டஸஸும் ஷாப்பிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க பிரிஸ்டிங்கோ ஹீரோ கிட்டா என்ன இன்னும் அவ சமாதானமாகலியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காரு பிரின்ஸினிங்கும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்டே என் கூட தான் ஹீரோ வரான்ல நீ இவங்க கூட துணைக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் அனுப்பி ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே ஹீரோக்கு ட்ரெஸ் வேண்டி தான் நிறைய துணிகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பிரின்சஸும் நீ பேருக்கு தான் ஹீரோ மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் பாரு நீ வந்ததுலேருந்து ஹீரோக்கு தான் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னனேன் ஆமாம் நான் தான் அவருக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு சொன்னேன்ல அதுக்காக தான் வாங்கினே தவிர அவர் மேலே நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க அதே இடத்துல தான் ஸியாச்சு இன்னும் இருக்காரு அவரும் வந்து நான் என்கிட்ட பேசி கொடுக்குறாங்க ஆனா அவருக்கும் ஹீரோயின் மேல ஒரு இஷ்டம் வந்துருச்சு போல அதனால தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்தா நகர்ந்து போறாங்க அதெல்லாம் அவங்க விடுற மாதிரி தெரில அப்பதான் ஹீரோயினும் நோட் பண்றாங்க சிம்பிள் ட்ரெஸ்லையுமே இருக்கு இதை பார்த்தோன்னா ஹீரோயினுமே ஷாக் ஆகிறாங்க நோ ஹீரோயின் கிட்ட நீ வேணா என் கூட வா நான் உனக்கு இந்த ஊரை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா பிரின்சஸும் வந்துடுறாங்க பிரின்சஸும் சியாசின் கிட்ட என் கூட துணைக்கு இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான் நீ அவளையும் கூட்டிட்டு போலான்னு பாக்குறீயா அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியெல்லாம் கிடையாது ஹீரோயினும் இந்த ஊருக்கு புதுசு தானே அதனால அவளுக்கு ஊரை சுத்தி காமிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரின்சஸ்க்கும் இவனோட நோக்கம் புரியுது அதனால அவங்களும் சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ ஹீரோயின் பிஸியா இருக்கா இன்னொரு நாள் நீ அவளை கூப்பிடு ஆனா அப்ப என்னையும் சேர்ந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க

அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு உடனே ஹீரோவும் ஒன்றும் இல்லை நம்ம இருக்க இடம் எல்லாமே சரியாக தான் இருக்குதா யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பிரென்சிங் நேற்று நான் என்னோட அசிஸ்டன்டையுமே போ சொன்னேன் நான் உன்னை பார்த்ததாவே சொல்லலையே உண்மை சொல்லு ஏதாவது விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி மணியெல்லாம் எல்லாம் எங்கே இருக்குங்கிற விஷயத்தையும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் அந்த ஸ்பை செந்தா அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பனிப்பெண்கள் வந்து உங்களை சியாச்சின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினும் அவங்க பார்க்க போறாங்க அவனும் ஹீரோயின்காக நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா நார்மல் பர்சன் மாதிரியே தெரில ஏன்னா உங்கள் ரூமே டிஃப்ரெண்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமை சுற்றி எல்லாமே விலை மதிப்பான பொருட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சியாசினும் பரவாயில்லையே வந்தோன்னே இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்தா இந்த வைனக்குடி இது ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோயினும் குடிச்சார் கிளம்பிடுறாங்க ஜியா ஹீரோயின் கிட்ட ரொம்பவுமே ஃபிளர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான் இதனால் ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க ஆனால் அவங்க தான் அந்த ட்ரிங்கை குடித்தாங்கல்ல அதனால் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க ஜியா சின்னும் அங்கே இருக்க சர்வன்ஸ் கிட்ட ஹீரோயினை என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற எந்திரிச்சு போயிட்டு ஹீரோவும் ரொம்பவும் பிரிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க நேரம் வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்பதான் பிரின்சஸும் பிரின்ஸ்லிங்கோட அசிஸ்டன்ட்டும் ஓடி வந்த ஹீரோயினா காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் பதறி போறாரு நீங்க எல்லா பக்கமும் கரெக்டா தேடினீங்களா அப்படின்னு கேக்கும்போது பிரின்ஸ்லிங்கோட அசிஸ்டன்ட்டும் நான் எல்லா பக்கமும் தேடிட்டேன் அவங்கள காணும் அப்படின்னு சொல்ல அப்பதான் பிரின்ஸ்லிங்க்கும் ஞாபகம் வருது நம்ம இங்க இருந்து கிளம்பும் போது யாசினோட ரெண்டு சர்வென்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கும் புரிஞ்சிருது கண்டிப்பா இவன் தான் ஏதாச்சும் வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மயக்கத்துல இருந்தவங்க எந்திரிச்சிடுறாங்க அப்ப கரெக்டாக ஜியாச்சினும் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கவும் ட்ரை ஆனால் சரியான நேரத்துல ஹீரோவுமே அங்க வந்துடுறாரு ஜியாச்சினோ அங்க இருக்க சர்வன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டார் ஜியாச்சினோ சமையா பயந்து போய் நான் ஹீரோயினா ஒன்றும் பண்ணல என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ செம கடுப்பாகிடுறாரு நீ அவளா பாத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜியாச்சினோட கண்ணுலேயே கத்திய வச்சு விச்சிட்றாரு அவரும் ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஹீரோயினும் கொஞ்சம் தெளிவாகிடுறாங்க ஹீரோ கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்க நான் தேவையில்லாம உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கேன் நான் திரும்ப சாங்க்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ கொஞ்சம் மனசுடஞ்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோயின் மேல பாசமும் அதிகமாயிடுச்சு நாம ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காம நீ அப்படி இங்கிருந்து போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின்க்கும் சந்தோஷமா இருக்கு ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் சென்னும் மறைஞ்சு பாத்துட்டு தான் இருக்காரு அவருமே ஹீரோயினை நினைச்ச வருத்தப்படுற மாதிரி இருக்கு சென்னும் ஹீரோவும் தனியா மீட் பண்ண வந்திருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த எப்படியும் மோப்பம் புடிச்சு எல்வும் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் உடையே அங்க வந்துடுறாரு அப்பதான் ஹீரோக்கும் புரியுது இவரோட ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு ஆனா சென் தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் வெளில வராரு அப்போ அங்கிள் எல்போஸ் ஸ்பையாருங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ விட்ட மாதிரி தெரில உடனே அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட போ நீ போய் உள்ள யார் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜரியும் அனுப்புறாரு ஆனா ஹீரோக்கு அப்பதான் புரியுது அங்க சோல்ஜரா வந்திருக்கிறதே பிரின்ஸ்டிங் தான் கரெக்டான சமயத்தில் பிரின்ஸ் லிங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு உள்ளே போய் சென்னை இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு சென்னும் உடனே பிரின்ஸ் நீங்க அட்டாக் பண்ண வந்துடுறான் ஆனால் பிரின்ஸ் நீங்கும் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரெண்டு பேரும் அவங்க ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சென்னை போ ஒரு சோல்ஜர் மாதிரி வெளில வந்துடுறான் அங்கே உள்ள பிரின்ஸ் நீங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பிரின்ஸ் நீங்கும் என்ன என்னை கொஞ்சம் எடுக்க கூட விட மாட்டிங்களா சொல்லிவிட்டு செமையாக கத்தாரிச்சிடுறாரு ஹீரோ கிட்டையும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் நீ முன்னாடி நின்று வேலையை சரியா பாத்தியா இல்லையா அப்படின்னு அவரை பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓ அங்கிள் எல் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாரு அங்கிள் எல்புக்கும் என்ன பண்றதுன்னே தெரில சரி சரி நீங்க தான் இருக்கீங்களா எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் அவரு போனோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆள அவர் கையாலியே கொண்டுடுறாரு என்கிட்டயும் நம்ம எப்படியாவது சாங்ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே கொன்னாகணும் ஹீரோ ஹீரோயின் பிரின்ஸ்டிங் அவனோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு யாரையுமே விட்டு வைக்க கூடாது இவங்க யார் இருந்தாலும் நம்மளுக்கு அது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் போட்டுடுறாரு மே ஹீரோ கிட்டா மேடம் அதாவது எம்ப்ராய்டரி கடையோட ஓனர் தான் ஆன்ஹுவா மெம்பரோட ஒரு ஓனர் மாதிரி இப்போ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருப்பாரு இப்போ மேடம் ஃபாங்கையும் கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து இது எப்படியாவது பங்ஜி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அங்கிள் எல் சொல்லிட்டு இருக்காரு மேடம் ஃபாங் இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிற விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பங்ஜி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கிள் எல்வுக்கும் வந்தா சரினு படுது சரி ஆனாலுமே இது கொஞ்சம் இம்பார்டண்டான விஷயம் அதனாலதான் உன்னை இப்பவே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த லெட்டரை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அங்கிள் எல்வோம் சேன்கிட்டா அதே ஒரு லெட்டர் பாஸ் ஆகுதுங்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லு அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோவா முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்க ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முடிக்கிறதுக்கு நான் சரியான பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோக்கு வேண்டிய ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸையும் ஹீரோ கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு இத பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க வரும்போதே ஹீரோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி இதை நீங்க வியர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்பவே இதை போட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிறாரு ஹீரோயினும் பிடிச்சிருக்குல அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் அவருக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு என்னடான்னு அப்போ அப்பதான் கவனிக்கிறாங்க ஹீரோயின் அதுல எம்ப்ராய்டரி போட்டுட்டு அந்த ஊசியை அதுலயே வச்சிருந்திருப்பாங்க அதுதான் குத்திக்கிட்டு இருக்குது ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்க நான் நைட்டு அதை போட்டுட்டு இருக்க இருக்க தூங்கிட்டேன் அதனால தான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட கிட்ட போய் எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோவும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு ஆனாலும் அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டு ஹீரோயினா அந்த ஊசியை எடுத்துட்டு அந்த நூலையும் பல்லையே கடிச்சு எடுத்து விட்டுடுறாங்க ஹீரோவும் ரொம்ப ரொமான்டிக் முடிக்கே போயிடுறாரு போல ஹீரோயினா கிஸ் பண்ற மாதிரி வராரு ஆனால் ஹீரோயின் தான் இல்லை இல்லை யாராச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அமிச்சு விட்டுடுறாங்க ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியும் கண்டிப்பா ஹீரோவை கொள்றதுக்கு ஏதாச்சும் பிளான் போட்டு வச்சுருப்பாங்கன்னு அதனால போய்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்துட்டு இவங்களும் மனசுக்குள்ளேயே நீங்க பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இட்டையாடுறக்கும் போறாங்க ரெடியாக்கிட்டு இருக்கும் போது வாசினும் வந்து நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்ஹாஞ்சி அதெல்லாம் முடியாது கண்டிப்பா அங்கு எல்வ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இருப்பாரு அது மட்டும் இல்லாம அவரு சாங் நாட்லேருந்து வந்து எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஆனால் நீ வர வேண்டா நீ அங்கே வந்தினா நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன் எனக்கு உன்ன தான் வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்லையே இவன் நம்மளை நினச்சி கவலை எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குவாசனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இல்ல உங்க கஷ்டங்களை நானும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு ஆபத்துங்கும் போது நான் உங்களை தனியா விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் எல்வ அஞ்சு மாதிரி தெரியல இல்ல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ஏற்ற இடத்துல அங்கிள் எல்லாமே வந்திருக்காரு இதனால எல்ஹாஞ்சியும் என்ன புதுசாக நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு போது ஆமாம் நான் அரண்மனையிலேயே இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே சொல்கிறாரு எல்ஹாஞ்சியும் சரி அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் எல் தான் ஏன் எப்பவும் போல நம்ம வேட்டையாடணும் உங்க அப்பா கூட நான் ஒரு தடவை வந்த போது புளியோன்னு பார்த்தோம் ஆனா அது எங்களால் வேட்டையாட முடில உங்க அப்பாக்கு என்ன இருந்தாலும் அதை வேட்டையாட முடிலங்கிற மன வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னா எல்ஹாஞ்சியும் அது என்ன பெரிய விஷயமா சரி நம்ம இப்போ புளியவே வேட்டையாட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பிரின்ஸ்டிங் பிரின்சஸ் ஹீரோயின் மூணு பேருமே வந்திருப்பாங்க எல்ஹாஞ்சியும் இந்த பாதை ஆபத்தானதுங்கிறனால ஜியாஷின் கிட்ட சொல்லி இவங்க மூணு பேர்த்தையும் நீ பாத்திரமா கூட்டு போயிடு நாங்கள் அந்த புளிய வேட்டையாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சியாச்சினும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரை கூட்டிகிட்டு இருக்கான் ஆனால் அவன் தனியாக ஒரு பிளான் வச்சிருக்கான் ஏன்னா ஹீரோயினால் தான் இப்போ அவன் கண்ணில் அடிப்பட்ருக்கும் அவன் கண்ணுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒத்த கண்ணில் தான் இருக்கான் இதனாலே எப்படியாச்சும் ஹீரோயினா பழி வாங்கணும்னு ஆசைப்பட்றான் ஜியாஜின் ஹீரோயின் பிரின்சஸ் பிரின்சஸ்னே எல்லாரும் ஒன்னா தான் போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஜியாஷினும் நீங்கள் வர ஸ்பீடை பார்த்தா நம்ம இன்னைக்கு போய் சேர்ற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரின்ஸ் தான் இல்ல பிரின்சஸ் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அதனால நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வருதெல்லாம் போட்டு ஹீரோயினும் நிறைய பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பிரின்சஸ் கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக சாப்பிட்றாங்க அப்பதான் ஹீரோயினும் இங்க பாரு இங்க புலி முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மையாலுமே இங்க புலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அங்கதான் யாருக்கும் தெரியாம குவாசினும் வந்திருக்காங்க பிரின்சஸும் இவ கண்டிப்பா எல்ஹாஞ்சியா பார்க்கறக்குதான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிவா நம்ம அவகிட்ட என்னென்ன போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்கள பயமுறுத்துற மாதிரி இப்படி இருந்து போய் கூப்பிடா அவங்க சமையா பயந்துடுறாங்க பிரின்சஸும் நீ எதுக்காக இங்க வந்திருக்க எல்ஹி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உன்னை விட்டுட்டு வந்தாரு ஆனாலும் நீ இப்படியா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது குவாசினோ அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னு தெரியும் போது நான் எப்படி அவர்கிட்ட பேர்டனை ஷேர் பண்ணிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்டிருக்காங்க ஆனாலும் ஹீரோயினும் பிரின்சஸும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு நம்ம ஃபர்ஸ்ட் குவாசின் இங்க இருக்காங்க சொல்லணும் இல்ல எல்ஹான்ஜி ரொம்ப கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே குவாசினும் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் இந்த விஷயத்த எல்ஹாஜி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரின்சஸும் உண்மையை சொல்லு எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு உங்களை எப்பவுமே பிடிக்காது அதுதான் குவாசினுமே நல்லா பொண்ணுதான் எல்ஹான்ஜிய பிரின்சஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவம் தான் மட்டுமே தவிர அவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது ஆனாலும் வேணும்னே பிரின்சஸ் கிட்ட எனக்கு எப்போவுமே உங்களை பிடிக்காது நான் எல் வேண்டி வேண்டிதான் வந்தேன் அப்படின்னு இருக்காங்க குவாசினும் சரி நான் எல் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயினும் பிரின்சஸும் வேணாம் நீ இங்கேயே இரு அவர் உடனே பாத்தாருன்னா கண்டிப்பா வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க அவங்க தெரியாம தடுக்கி விட்டு ஒரு மலையிலேருந்து இருந்து போயிடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ல இருக்காங்க கரெக்டான நேரத்துல பிரின்சஸும் ஆனா பிரின்சஸ் அந்த அளவுக்கு இருக்கவங்க கிடையாதுல்ல அதனால அவங்களாலையும் ஒரு அளவுக்கு மேல முடியல அப்போ ஹீரோயின் தான் அங்க இருக்க ஒரு மரத்துல கிளைய கட்டி பிரின்சஸையும் குவாசனையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ